பெயர் ராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் நாமக்கல்லில் அரசு முத்தமிழ் கலைஞர் அவர்களால் துவக்கப்பட்ட அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. அதில் சுமார் 4000 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றார்கள். குறிப்பாக அந்த கல்லூரியிலே இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளில் 750 மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றார்கள். அவர்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்து இங்கு இந்த கல்லூரியிலே பயின்று வருகின்றார்கள். அவர்கள் வெளியில் தங்கி கல்வி சென்று வருகின்றார்கள். அங்கு மாணவர்களுக்கென்று தனியாக எந்த ஒரு உரிமையும் இல்லை. எனவே குறிப்பிடப்பட்ட நலத்துறையின் சார்பாக மாணவர்கள் தங்குவதற்கு உரிமைகள் அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் இங்கு பார்வையிட்ட வாயிலாக நான் அமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கின்றேன். அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகம் முழுவதும் 1354 மாணவர் விடுதி இருக்கிறது. அது கல்லூரி மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்காக 200 விடுதிகள் செயல்படுகின்றன. கடந்த மாத காலங்களில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து ஆய்வு மேற்கொண்ட பொழுது கல்லூரி மாணவர் மாணவியருக்கான விடுதிகளுடைய தேவை கூடுதலாக இருப்பதை நாங்களும் உணர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த ஆண்டு கூடுதலாக கல்லூரி மாணவர் விடுதிகளுக்கு இடம் ஒதுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய கருத்து கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 44